ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்குமே பிடித்தமான வாழை இலை பரோட்டா செய்ய போகிறோம். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு அந்தந்த குருசியாக இருக்கும். வாங்க எப்படினாலும் பார்க்கலாம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிறிய துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கைப்பொடி அளவுக்கு புளிச்சா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சிறிதளவு குறைப்பிடி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய ராஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், இது சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி எல்லாம் வேந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், இதை சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மிதமான ஹீட்லேயே குறைஞ்சது 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக வெந்து வந்திருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட்டவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி தான் வேணும், அதாவது வறுவல் மாதிரி தான் உங்களுக்கு வேணும். ஸோ வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு குறைஞ்சது 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து தண்ணி நல்லா சுண்டிட்டு நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாசனையாக இருக்கும், கம கமன் வாசனையாக சிம்பிளாக சிக்கன ஒரு சிக்கன் வறுவல் தான். இப்போ இது இருக்கட்டும், இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வாழை இலை பரோட்டா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு வாழையில எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ஆஃப் வாழை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து உள்ளே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஊற்றுற அந்த சாலை வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பரோட்டா வந்து வைக்க போகிறேன். இது வந்து கடையில் வாங்க பரோட்டா தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பரோட்டாக்கு மேலே நம்ம வந்து கடையிலே கொடுத்துருக்க அந்த சால்னா இருக்குள்ளையே அதை வந்து மேலே இந்தமாரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா பக்கம் பரவ நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் வறுவல் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அதிகத்தவி நீங்கள் வந்து பீசஸ் உள்ளே வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே கவர் பண்ணுற அளவுக்கு இன்னொரு பரோட்டா வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சால்னா வந்து நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் பரவ நல்லா வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்மளுடைய சிக்கன் வறுவல் சேர்த்துக்கலாம். சிக்கனுடைய குவாலிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக சால்னா ஊற்றிக்கோங்க. அதேமாதிரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு சிறிதளவு வந்து கொத்தமல்லி தழை ஒரு கொஞ்சமாக வந்து தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் ஆகட்டும் அந்த சால்னாவாகட்டும் இதெல்லாம் வெளியில் வராதுக்கு நல்லா வந்து கவர் பண்ணிக்கணும். வாழை இலையை வந்து நீங்கள் இந்தமாரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நெருப்பில் வாட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா மடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழையில எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 3 பரோட்டா இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பரோட்டா இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்னா இருக்கு இல்லையா ஒரு 2 கண்டு அளவுக்கு சால்னா ஊற்றிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கணும். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சால்னாவோட இருக்கிற அந்த பரோட்டா இருக்கு இல்லையா அதை வந்து அந்த வாழையில வச்சிடணும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் கீழே ஒரு வாழையில வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே 2 வாழையில வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சால்னாவாகட்டும் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சால்னா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஊறிட்டு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் வறுவல் சேர்த்துட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் கொத்தமல்லி தழை தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பயாவது ஒரு வாட்டி இந்தமாதிரி பரோட்டாவே செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நல்லா வந்து கவர் பண்ணிடணும், அந்த உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராதுக்கு நல்லா வந்து டைட்டாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழையிலாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பரோட்டா இருக்கிறது நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது ஃப்ரை பண்ண போகிறோம். நான் தோசைகள் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம வந்து கட்டி வச்சுருக்க அந்த வாழையில இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால் 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே உள்ள எல்லாமே போட்டுக்கணும், எல்லாமே வெந்தது தான் இருந்தாலுமே வந்து வாழை நல்லா வந்து தீஞ்சமே கருகணும். அப்போ தான் உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்கும், நல்லா ஊறியும் வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இதை
இப்போ அதே தோசைக்கெல்லாம் நம்ம இன்னொரு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கிழிச்ச பரோட்டா இருக்குல்லையா, அதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழை இலை பரோட்டா அண்ட் வாழை இலை கிழிச்ச பரோட்டா சிக்கன் ஸ்டஃபிங்கோட சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்போயாவது நீங்கள் வந்து பரோட்டா வாங்கினா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். சூடாக ரொம்ப சாப்பிட்றோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மேலே கண்ட நேரம் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ பார்த்துலாம் கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பரோட்டா நம்ம இந்த மாதிரி வந்து ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து வெந்துட்டு சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு நம்மளுடைய வாழை இலை பரோட்டா. இப்போ இதேமாதிரி நம்ம இன்னொரு பரோட்டா வந்து செஞ்சுருந்தாலும் இப்போ அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மெத்தடில் என்றைக்காக உங்களுக்கு சாப்பிட்றது எந்த தப்புமே கிடையாது. பரோட்டாவெல்லாம் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாமல் இந்தமாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி சாப்பிட்டோம் பெரியவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.